செப்டம்பர் 17 இன்று சோபகிருது வருடம் ஆவணி 31 ஞாயிற்றுக்கிழமை 17/9/2023 வளர்பிறை த்வதியை திதி காலை 10:47 மணி வரை அதன்பின் திருதியை திதி அஸ்தம நட்சத்திரம் காலை 10:33 மணி வரை அதன்பின் சித்திரை நட்சத்திரம் அமிர்த சித்த யோகம் நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 மணி குளிகை மதியம் 3 முதல் 4:30 மணி சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் சந்திராஷ்டமம் புரட்டாதி உத்திரட்டாதி பொது முகூர்த்த நாள் சூரிய பகவான் வழிபாடு சூரிய உதயம் காலை 6:06 மணி அஸ்தமனம் மாலை 6:09 மணி சந்திர உதயம் காலை 7:40 மணி அஸ்தமனம் இரவு 7:51 மணி மேஷராசி அன்பர்களே புதிய முயற்சி ஒன்றை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள் வருமானம் அதிகரிக்கும் உறவினர்கள் ஆதரவால் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆரோக்கியம் மேம்படும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் செயலில் உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகும் ரிஷபராசி என்பர்களே உங்கள் திட்டம் ஒன்று நிறைவேறும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் உங்கள் புத்தி சாதுரியம் வெளிப்படும் நண்பர்கள் ஆதரவுடன் உங்கள் எண்ணம் பூர்த்தியாகும் புதிய முயற்சி ஒன்றில் ஈடுபட்டு ஆதாயம் காண்பீர்கள் சொத்து விவகாரத்தை பேசி தீர்ப்பீர்கள் மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் இன்று வந்து சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நண்பர்கள் உதவியுடன் ஒரு செயலை முடிப்பீர்கள் இழுபறியாகியிருந்த விஷயம் முடிவிற்கு வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகளை சரி செய்வீர்கள் உறவினர்களால் உங்கள் செயல் வெற்றியாகும் கடகராசி அன்பர்களே பழைய பிரச்சினை ஒன்று முடிவிற்கு வரும் சகோதரர்கள் உங்கள் முயற்சிக்கு உதவி புரிவார்கள் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் நீங்கள் ஈடுபடும் செயல் இன்று வெற்றியாகும் துணிச்சலுடன் செயல்பட்டு முயற்சி ஒன்றில் வெற்றி காண்பீர்கள் புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்களே தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும் பொருளாதார நிலை உயரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் வரவேண்டிய பணம் வசூலாகும் குடும்பத்திற்காக தாராளமாக செலவு செய்வீர்கள் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் முயற்சி ஆதாயமாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களே குழப்பம் அதிகரிக்கும் இன்று சிந்திக்காமல் எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாம் தேவையில்லாத பிரச்சினை உங்களை தேடி வரும் பிறரை நம்பி உங்கள் செயல்களை ஒப்படைக்காதீர்கள் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதன் மூலம் உங்கள் எண்ணம் ஒன்று நிறைவேறும் துலாம் ராசி அன்பர்களே பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் திட்டமிட்ட செயல்கள் இழுபறியாகும் அடுத்த வருடம் வீண் விவாதங்கள் வேண்டாம் அதனால் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு திடீர் செலவுகள் தோன்றும் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் பேச்சில் நிதானம் அவசியம் விருச்சகராசி அன்பர்களே உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் இழுபறியாக இருந்த ஒரு முயற்சி இன்று எளிதாக நிறைவேறும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் பிரச்சினைகளை சமாளித்து எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள் பொருளாதார நிலை உயரும் தனுசு ராசி அன்பர்களே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பார்த்த வருவாய் உண்டு சங்கடங்கள் விலகும்
புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் உண்டாகும். அதற்காக நண்பர்களிடம் யோசனை கேட்பீர்கள். வெளி வட்டாரத்தில் உங்கள் செயலுக்கு மதிப்புண்டாகும். பண வரவு திருப்தி தரும். மகர ராசி என்பர்களே, தந்தையுடன் ஏற்பட்ட சங்கடம் விலகும். பெரியோரின் ஆதரவு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் நன்மையாகும். எதிர்பார்த்தவற்றில் அனுகூல நிலை ஏற்படும். உங்கள் அணுகுமுறையால் ஒரு பிரச்சினைக்கு தீர்வு காண்பீர்கள். எதிர்பார்த்த வருமானம் உண்டு. கும்பராசி என்பர்களே, குடும்ப நலனில் அக்கறை உண்டாகும். வார்த்தையிலும் செயல்களிலும் நிதானம் தேவை. எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றினாலும் அதை சமாளிப்பீர்கள். வருமானம் அதிகரிக்கும். மற்றவரிடம் வீண் விவாதங்கள் வேண்டாம். அதனால் உங்கள் செல்வாக்கிற்கு பாதகம் ஏற்படும். மீனராசி என்பர்களே, குடும்பத்தில் திடீரென நெருக்கடி தோன்றும். எதிர்பார்ப்புகள் இழுபறியாகும். மனதில் குழப்பம் கூடும். குடும்பத்தில் சலசலப்பு தோன்றும். அக்கம் பக்கத்தினருடன் சண்டை சச்சரவு உண்டாகும். நண்பர்கள் உதவியால் ஒரு செயலில் ஆதாயம் காண்பீர்கள். எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும்.